ஓம் சாந்தி. என் இனிய சகோதர ஆத்மாக்களே, இன்னைக்கு நாம ராஜயோகத்தின் மூலம் அடையக்கூடிய 8 அஷ்ட சக்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி அஷ்ட லக்ஷ்மி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த ராஜயோகம் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து அஷ்ட சக்திகள், சர்வ சக்திவான் சிவ பரமாத்மாட்ட இருந்து அஷ்ட சக்திகள் நம்ம இந்த யோகம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. அதை நாம டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பொறுமை சக்தி, பவர் டு டாலரேட், அதாவது எல்லாத்தையுமே பொறுத்து கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து இந்த மாமரத்தை வந்து கல்லால் அடித்து அந்த மாமரத்தை விழுக வைக்கிறான், அந்த பழங்களை அது அடிக்கிறான். அப்போ வந்து அது வந்து பொறுத்துக்கிட்டு கனி தான் கொடுக்குது. அதே போல தான் நாமளும் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுத்தாலும், மற்றவங்க கொடுத்தாலும், நாம் இந்த ஞானம் மற்றும் யோகத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பொறுமை சக்தி இருக்கும். டாலரேட் பண்ணிக்கிறோம், எதையுமே தாங்கிக்கிட்டு நாம் எப்பயுமே அவங்க கல் போன்ற வார்த்தைகளும் தீ போன்ற வார்த்தைகளும் பேசினாலும் நாம் பரமாத்மாவோட நாலேஜை எடுக்கிறனாலையும் யோகம் பண்ணுறனாலையும் அந்த சக்திகள், பொறுமை சக்தி நம்மளுக்கு வந்துடும். நாம் வந்து ரொம்ப இனிமையாக பேசுவோம், இனிமையான வார்த்தைகளையும் அன்பு தரக்கூடிய வார்த்தைகளையும் மட்டுமே பேசுவோம். அவ்வளோ வந்து நம்ம கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நமக்கு பொறுமை சக்தி, அந்த டாலரேட், தாங்கி கொள்ளும் சக்தி நம்மளுக்கு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவர் டு அட்ஜஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நதி வந்து அந்த கடலில் சேருது, வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தாலும் நதி வந்து எவ்வளோ கரடுமுரடான பாதை இருந்தாலும், முள்ளுகள் எது இருந்தாலும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தன்னை வளைந்து நெளிஞ்சு கடைசியில் வந்து கடலில் வந்து சேர்ந்துக்கிறது. அந்த கடல் என்ன செய்யுது, எந்த தண்ணியுமே வாங்கிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிறது மாதிரி நாமளும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாமளும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறக்குரிய பவர் வந்து இந்த ஞானம் மூலிமா, இந்த யோகம் மூலிமா கிடைக்குது. நாம் எதையுமே ஏற்றுக்கொள்ளும் சக்தி இதுதான். இப்போ நம்ம ஒரு இடம் ஒரு பயணம் போகும்போது நம்மளுக்கு எவ்வளவோ அசௌகரியம் இருக்கும், அதை நம்மளால் ஏற்றுக்க முடியும். எந்த மாதிரி சாப்பாடையும் சரி, இந்த இடத்துல இப்படி தான் கிடைக்கும், நம்ம இதை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி, பவர் டு அட்ஜஸ்ட், அது வந்து நம்மளுக்கு இயற்கையாக நம்ம குணாதிசயமாக மாறிடும். அது வந்து ஒரு சக்தியாகவே மாறிடும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பகுத்தறியும் சக்தி, பவர் டு டிஸ்கிரிமினேட். அதாவது பகுத்தறியும், அதாவது நம்மளுக்கு வந்து போலி எது, இப்போ இந்த வியாபாரி பார்த்தீங்கன்னா எது போலி எது தங்கம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவார் இல்லையா. அதே போல தான் நம்மளுக்கும் இந்த சக்தி, பகுத்தறியும் சக்தி இருந்துச்சு அப்படின்னா நாம் இவங்க பேசுறது உண்மையா பொய்யா, இதில் நல்லவங்க யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பகுத்தறியும் சக்தி, போலி எது நகல் எது உண்மை எது பொய் எது அப்படின்ற அந்த பகுத்தறியும் சக்தி இந்த பரமாத்மாவோட நாலேஜ் எடுக்கிறதுனாலையும் யோகம் செய்கிறனாலையும் நம்மளுக்கு இந்த பகுத்தறியும் சக்தி நம்மளுக்கு கிடைக்குது, சக்தியாக கிடைக்குது. இது மூலியமா நாம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும், எது உண்மை எது பொய் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக யாரும் நம்மளை ஏமாத்திட முடியாது. அது பகுத்தறியும் சக்தி நம்மளுக்கு இருந்ததுன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும் சக்தி, பவர் டு ஜட்ஜ். இப்போ ஒரு குழப்பமான பிரச்சனை வரும்போது நாம் அதை சரியாக தீர்மானிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம ஆத்ம நாலேஜ் உள்ளவங்க, பரமாத்மா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் ஆத்ம நாலேஜ். அப்போ வந்து நம்ம விலகிய நிலையில் பார்க்கும்போது இந்த பிரச்சனையோடைய விதை எதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அது மூலியமா நாம் அந்த விதையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எது வந்து காரணம் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தீர்மானிக்க, அதை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமான குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்ற திறமை நம்மளுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம உடல் புரிஞ்சுக்கிட்டனால தான் எல்லா பிரச்சனையும் நமக்கு பெருசாக தெரியும். இப்போ உடல் வேற, நான் வேற, இந்த உடல் வேற, நான் ஆத்மா வேற, உடல் வேறன்னு தனியாக பார்க்கும்போது நம்ம வெளியேருந்து அந்த பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த தீர்மானிக்கும் சக்தி, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற சக்தி நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே நம்ம இந்த குணாதிசயமாக சக்தியாக மாறிடும் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளும் சக்தி, பவர் டு ஃபேஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இறந்து போயிருக்காங்க, எல்லா தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஞானத்துக்கு முன்னாடி வந்து
நாம் ஆத்ம ஞானம் கிடைக்கல. இப்ப ஆத்மா ஞானம் கிடைச்ச பிறகு ஆத்மான்றது வந்து பல பிறவிகள் எடுக்கும். இப்ப ஒருத்தவர் இறந்து போறாரு அப்படின்னா அவருக்கு இன்னொரு பாட், இன்னொரு போய் வேற ஒரு இடத்துல போய் நடிக்க வேண்டிய பாட் இருக்குது. அதனால இங்கே சரீரை விட்டு அவர் அந்த அவருடைய ஆத்மா இன்னொரு தாயின் கர்ப்பத்தில் போய் பிரவேசமாகி அவருக்கு அங்கே பாட்டு, அங்கே வந்து டிராமா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் சக்தி வந்து நம்மளுக்கு இயற்கையாக கிடைச்சிரும். அந்த அந்த புரிதல் கிடைக்கும். அந்த ஆத்மா ஞானத்தை பரமாத்மா நம்மளுக்கு சொல்றார் இல்லையா, அதனால இந்த உடல் தான் அழியும், ஆத்மா அழியாது, அவங்க அழிய மாட்டாங்க, திரும்ப போய் பிறவி எடுத்து அவங்க இருப்பாங்க. நாம் அவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும், பகவான்கிட்ட வேண்டிக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வருமே தவிர, நாம் அவங்க போயிட்டாங்களேன்னு உட்கார்ந்து வந்து நம்ம மனசை ரொம்பவே பாதிக்காம, மனசு பாதிச்சா என்ன ஆகும், நம்ம பரமாத்மா நினைக்கவே முடியாது. அதனால நம்ம அந்த புரிதலோட, அதுக்காக நம்ம அழுகவே கூடாதா அப்படின்றது கிடையாது, நாம் புரிஞ்சுக்கிருவோம். நம்ம அந்த ஆத்ம நாலேஜ் வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம அவங்களுக்கு சக்தி கொடுத்துட்டு அந்த மனசை வந்து நம்ம ரொம்ப லேசா வச்சுக்கிருவோம். எதிர்கொள்ளும் சக்தி அது. நம்ம வீட்டுல யாரும் சரீரம் விட்டு இறந்தாலும் சரி, பிறர் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க யாருனாலும் சரி, நாம வந்து இந்த எதிர்கொள்ளும் சக்தி நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா புரிதலோட இருப்போம். இந்த இறந்து போனவங்க அந்த அந்த நமக்கு ரொம்ப தெரிஞ்சு இறந்து போனவங்க இறந்தாலும் நம்மளுக்கு அந்த வந்து ரொம்பவே நம்ம மனசை பாதிக்காம நாம அதை புரிஞ்சுக்குவோம். ஆத்மா அழியாது, அவங்க திரும்ப நம்ம ஒளி உடலோட இருப்பாங்க, கொஞ்சம் 13 நாள்ல வந்து திரும்ப போய் பர்த் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நிறையவே துக்கம். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் இழந்தாங்க, அம்மா அப்பா குழந்தைங்க சொத்து பத்து அப்படின்னு எல்லாத்தையும். நம்மளுக்கு அவங்க ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கமே, நம்மளுக்கு அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு துக்கம் தான் இருக்கும், அவங்களுக்கு தான் பல துக்கம். அப்ப நாம அவங்களுக்கு பகவான் நினைவுல வந்து ஞான அந்த அந்த யோகம் பண்ணணும். இந்த ஆத்மா சாந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம அந்த சாந்தி தான் கொடுக்கணும். அதுதான் நம்ம வந்து எதிர்கொள்ளும் சக்தி நம்மக்கிட்ட, அது வந்து இயற்கையா வந்துடும். இந்த இறந்தது மட்டும் இல்லாம அதாவது நெருப்பால நம்மளுக்கு அழிவு வந்தாலோ, காற்றால என்ன விநாசம் நடக்கும்போது எல்லாமே வரும் இல்லையா. ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து உலகம் விநாசமாகும்போது பாரதம் வந்து இயற்கை சீற்றங்களாலும் மத இன வெறி சண்டையாலும் தான் வந்து அழியும். அப்படி எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது அதை எதிர்கொள்ளும் சக்தியும் பரமாத்மா இந்த தியான யோக மூலியமா நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. அப்ப நம்மளால எந்த பிரச்சனைகளையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். பவர் டு ஃபேஸ், அதை தான் இந்த இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் டு கோஆப்ரேட், ஊரோட ஒத்து போறது, ஒத்துழைக்கும் சக்தி. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மலை இருக்கு, எல்லாரும் அந்த ஒன்ன வந்து ஹேண்ட்ல பிடிச்சிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ ஊரோட ஒத்து போறது, எல்லாரோட ஒத்து போய் இருக்கிறது, இப்போ உறவுகளை ஒத்து போறது, உலகத்தோடு ஒத்து போறது எல்லாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 500 ரூபீஸ் மாத்துனாங்க, நான் பழைய 500 ரூபீஸ் தான் வச்சிருப்பேன், என்ன எல்லாம் மாத்த முடியாது அப்படின்ட்டு இருந்தா அது வேஸ்ட் தானே. ஊரோட ஒத்து போகணும், என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அதே போலதான் அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒத்து போறது. குடும்பத்துல எதுவும் பிடிக்குது பிடிக்கலன்னாலும் நாம வந்து எல்லா இடத்துலயுமே ஹாஞ்சி போட்டுக்கிட்டு பரமாத்மா சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் ஹாஞ்சி போட்டு நீங்க ஒத்துழைங்க, அப்பதான் வந்து சகயோகமே கிடைக்கும் அப்படின்னு சொல்வாரு. அப்படி நம்ம வந்து டிராமாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எது பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம ஒத்துழைக்கும் சக்தியா இருப்போம். பிறரோட ஒத்து போகணும், குடும்பத்தாகட்டும் ஆபீஸ்ல இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து நம்ம அந்த பவர் டு கோஆப்ரேட். ஏன்னா இப்ப பரமாத்மா சொல்ற அந்த ஞானத்தை நம்ம ஃபாலோ பண்ணி அவர் சொல்ற அந்த கீழ்ப்படிந்த ஆத்மாவா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து சத்தியுகத்துல ராஜா பிறவி தான் பிறக்க போறோம். அப்ப அவருக்கு நம்ம ஒத்துழைக்கணும். அவர் சொல்றாரு, குழந்தைகளே நீங்க எல்லாம் ஆத்மான்னு நினைவு பண்ணாதான் உங்களுக்குள்ள இருந்து அவரு நம்மளுக்கு அவரால நம்மளுக்குள்ள வந்து சேவை பண்ண முடியும். ஏன்னா அவரு டைரக்டா பரமாத்மா வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் சேவை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா
நம்மளுக்கு தான் இந்த ஞானம் தெரிஞ்சிருக்கு. நாம ஒரு ஆத்மா, பரமாத்மா வந்து நம்மளுடைய தந்தைன்னு அந்த ஆத்மா உணர்வுல இருக்கிறோம். நாம ஆத்மா உணர்வுல இருந்தோம்னா பரமாத்மா நம்மளுக்குள்ள வந்து மற்ற ஆத்மாக்களுக்குள்ள சேவை பண்றாரு. அது நம்ம மூலியமா பண்ணும்போது நம்ம கருவியா இருக்கிறனால நம்மளுக்கே பலன் கொடுக்கறாரு. சக்தி யுத்தம் திரேதாயுத்தம் நம்மளுக்கே வந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நாம வந்து பவர் டு கோஆப்ரேட், எல்லாரோடையும் ஒத்து போகணும், ஊரோடு ஒத்து போறது. ஒத்துழைக்கும் சக்தி வந்து இயற்கையாவே நம்மளுக்கு இந்த சர்வசக்திவான் பரமபிதாவை நினைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புலனடக்கும் சக்தி, பவர் டு வித்ட்ரா, அதாவது கண், காது, மூக்கு, வாய், தோல் இதெல்லாம் வந்து ஐம்புலன்கள் சொல்லுவோம். இந்த ஆமையை பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான போது யூஸ் பண்ணிட்டு இந்த கை, இந்த ரெண்டு காலை யூஸ் பண்ணிட்டு தலையை யூஸ் பண்ணிக்கிறோம். தேவையில்லாதப்ப எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அடக்கி அந்த ஓட்டுக்குள்ள இருந்துக்கிறோம். அதே போலதான் நாம காரியம் செய்யும் போது இந்த கர்மேந்திரியங்களை கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். நம்மளுக்கு நமக்கு ரெஸ்ட், அதாவது நம்மளுக்கு தேவை இல்லாதும் போது நாம என்ன பண்றோம், பரந்தாமத்துல பரமாத்மாவட்ட அந்த நினைவுல அந்த யோகத்துல அவரோட அந்த அந்த வீட்லயே உட்காந்துடுறோம். நம்மளுடைய இனிய வீடு, சொந்தமான வீடு பரந்தாமம் இல்லையா, நம்ம அப்பா இருக்கிற இடம், அங்கேயே போய் நாம அந்த நினைவு மூலியமா போய் அங்கேயே யோகத்துல நான் ஒளி, அப்பா ஒளி, ஒளியாகி ஒளிய பாக்குறேன் அந்த எண்ணத்தோட நாம வந்து என்ன பண்றோம், புலனடக்கும் சக்தி அது. அதே போல நாம வந்து தேவையான நேரத்துல நம்ம வாயை அடக்கிக்கிட்டோம், கண்களை வந்து பார்க்கக்கூடாது பார்க்காம, பேசக்கூடாத இடத்துல பேசாம, கண், காது, மூக்கு கெட்டதை பார்க்காத, கெட்டதை செய்யாத, கெட்டதை நினைக்காத அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கர்ம இயந்திரியங்களை காந்திஜி வந்து மூணு இது சொல்லியிருப்பாரு. நம்ம பரமபிதா இன்னும் எக்ஸ்ட்ரா எண்ணத்துல கூட செய்யாத, எண்ணங்களை கூட கெட்டதை எண்ணாத. ஸோ எண்ணத்துல கூட கெட்டதை எண்ணாத, தீயதை பார்க்காத, தீயதை கேட்காத, தீயதை பேசாத அப்படின்னு சொல்லி இந்த புலனடக்கும் சக்தி நம்மளுக்கு நம்ம தேவையான நேரத்துல யூஸ் பண்ணணும், தேவையில்லாத நேரத்துல நம்ம கம்முன்னு அது அப்பாவோட ஞானம்ன்ற கூழாங்கல்லை வாயில போட்டு நம்ம வாயை வந்து கட்டுப்படுத்திட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். ஸோ இந்த இது மூலியமா நம்மளுக்கு புலனடக்கும் சக்தி, எந்த நேரத்துல எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்ற அந்த சக்தி எல்லாம் இந்த புலனடக்கும் சக்தியில நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம சர்வசக்திவான் இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அடுத்து நமக்கு கடைசியா என்ன குணம்னா தயாராகும் சக்தி, பவர் டு பேக்கப். இப்போ நாம எங்கேயாவது போறோம் அப்படின்னா நாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டோம், இந்த வீடையே எடுத்துட்டு போக மாட்டோம். நம்மளுக்கு தேவையான கொஞ்சமா எடுத்துட்டு போவோம். நிறைய எடுத்துட்டு போனோம்னா வெயிட் ஆயிரும், நம்மளுக்கு போற இடத்துல அசௌகரியமா இருக்கும், ரொம்ப தூக்க முடியாது, வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா. ஆனா நாம கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டோம்னா எங்கனால இது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதே போலதான் நம்மளுடைய பாவ சுமைகளை நாம ஃபுல்லா பரமாத்மா நினைவுல அழிச்சு நாம நாம ஆத்மா மட்டும்தான் போக போகுது, வேற எதுவுமே கிடையாது, வேற எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போற போறோம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பரமாத்மா சொல்லக்கூடிய ஆத்மா ஞானத்தை நம்ம நல்லா புத்தியில ஏத்துக்கிட்டு தயாராகும் சக்தி, நாம எது போகும்போது எதுவுமே கொண்டு போக மாட்டோம், நாம சரீரை விட்டு ஆத்மா சொரூபத்துல இருந்து சரீரை விட்டு நாம பரமாத்மாட்ட போக போறோம். அப்படி போகும்போது நம்ம என்ன கொண்டு போவோம், நம்மளுடைய நல்ல கர்மங்களையும் தீய கர்மங்களுடைய பாவ புண்ணிய கர்மிக் அக்கௌண்ட்ஸ் அந்த தான் எடுத்துட்டு போவோம், நல்ல குணங்களை நல்ல சன்ஸ்காரத்தை எடுத்துட்டு போக போறோம். அதனால நம்ம இப்ப வந்து நல்ல கர்மங்களை செய்யணும், நல்ல கர்மங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல நம்மளோட வந்து சொல்வாங்களே தர்மம் தலை காக்கும்ட்டு. ஸோ நம்ம நல்லது நல்ல புண்ணிய செயல்கள், பகவானோட நினைவுன்றது புண்ணிய செயல், அவளோட நினைவுல இருந்து அந்த வைப்ரேஷனை பரப்பணும்னா உலகத்துக்கே சேமமா இருக்கணும்னு பரப்பணும்னா அது ஒரு புண்ணிய செயல். அதே மாதிரி இந்த சேவையை பரமாத்மா எல்லாரும் நினைக்கிற சேவையை செய்யறது அது வந்து நம்மள வந்து புண்ணிய செயல். இந்த மாதிரி நாம புண்ணிய செயலை நாம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா அது வந்து நல்ல குணமா ஆகுது, அதை தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம். ஸோ நாம அதே மாதிரி இந்த உலகத்தையும் உடலையும் மறந்து உறவுகளையும் மறந்து நாம பரந்தாமத்துக்கு போகணும், ஒளி புள்ளியா நாம திரும்ப பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்ற தயாராகும் சக்தி நாமளுக்கு இந்த சர்வசக்திவான் சிவ பரமாத்மாவோட நினைவுல இருக்க இருக்க கிடைக்குது. அதுதான் தயாராகும் சக்தி, பவர் டு பேக்கப். இந்த அஷ்ட சக்திகளும் பரமாத்மா நினைவு பண்றதால நம்மளுக்கு கிடைக்குது.